ஹலோ வியூவர்ஸ், நான் தான் உங்கள் சஞ்சு. நம்மள நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா மிருகங்கள் அப்படின்ற ஒரு விஷயம்னா மிருகங்கள்னாலே ரொம்ப கொடூரமானது, எது இருந்தாலும் அடித்து சாவடிச்சிடும், ஒரு மாதிரி ரகடாக நடந்துக்கும் அப்படின்றத நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க. மிருகங்களை பொறுத்தவரையும் வேலைக்கு போகணும் அது இதெல்லாம் கிடையாதுங்க. இறைய பிடிக்கணும், அடித்து சாப்பிட்ணும், தூங்குறதுக்கு ஒரு இடம் இருந்தால் போதும் அப்படின்னு நம்ம எல்லாருமே நினச்சிட்டு இருப்போங்க. அதனால தான் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ரூடாக நடந்துக்கிற மனிதர்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஏன் மிருகத்துவத்தோடு நடந்துக்கிற, ஏன் மிருகத்துவத்தோடு நடந்துக்கிற அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே மனுஷங்களை பார்த்தே மிருக மாதிரி நடந்துக்கிற அப்படின்னு திட்டுவோங்க. ஆனால் உண்மையிலே பார்த்திங்கன்னா இப்போ இருக்க மனுஷங்களுக்குள்ள மனிதத்துவம் இருக்குது அப்படின்னு தெரில, ஆனால் நிறைய மிருகங்களுக்குள்ள மனிதத்துவம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குங்க. யாராவது ஒருத்தர் கஷ்டப்படுறாங்கன்னா தன்னோட எதிரியாக இருந்தாலும் எந்த ஒரு பலனையும் எதிர்பாராமல் அவங்களுக்கு உதவி செஞ்சு விட்டுருந்தோங்க, அதுதான் மனிதத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை எடுத்துரைக்கிற மாதிரி இங்கே ஒரு சம்பவம் நடந்திருக்குங்க. ஒரு முதலை இருக்குங்க, அது இறைய தேடிட்டே இருக்குது. அந்த முதலைக்கு உடனடியாக ஒரு மான் கிடச்சிருதுங்க இறையா. அந்த மானை அந்த முதல்ல அப்படியே பிடிச்சிருது, கரெக்டாக கால் பகுதிக்கிட்ட அந்த வயிற்று பகுதியோடு சேர்த்து கடிச்சிருதுங்க. அவ்வளோதான், இதுக்கப்புறம் அந்த மானால் தப்பிக்கவே முடியாது, ஏன்னா வேறு வழியே கிடையாது, நல்லா வசமாக மாட்டிக்கிச்சு. கொஞ்ச நேரம் கழித்து அந்த முதலை என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மானை விட்டுடுதுங்க. அந்த மானை கடித்த அந்த முதலைக்கு ஒரு இதய துடிப்பு கேட்குதுங்க அந்த மானோட வயிற்றுலேருந்து. அப்போ அந்த மான் உணருது அது கர்ப்பமாக இருக்குது அப்படின்றத, அந்த முதலையும் அதை உணர்த்துங்க. ஸோ அந்த ஒரு தருணத்தில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வேணும்னா வேறு யாரும் கிடச்சிக்கோ, நமக்கு நம்ம சாப்பிட்டுடலாம், ஆனால் பாவம் இந்த மான் ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்கு, ஒரு கர்ப்பிணியாக இருக்குது, இதை சாப்பிட்றது அந்தளவுக்கு சரியில்லை அப்படின்றத உணர்ந்து அந்த மானை அந்த முதலை விட்டுடுதுங்க. இந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கு உண்மையிலே மனசுக்கு ரொம்ப நெருடலாக இருந்தது. இந்த காலத்திலாம் பார்த்திங்கன்னா நம்மள நிறைய பேர் மனிதத்துவமே இல்லாமல் நம்ம கூட இருக்கிறவங்க, நமக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாரையுமே அடித்து நம்ம எப்படி மேலே வரணும் அப்படின்னு தான் பார்க்குறோம். நிறைய கர்ப்பிணிகள் கற்பழிக்கப்படுறது, கொலை செய்யப்படுறதுன்ற மாதிரி சம்பவங்களாக நம்ம பார்த்துட்டு தாங்க இருக்கோம். இந்த வீடியோ இப்போ நான் உங்களுக்கு மனதுக்கான நோக்கம், ஒரு மிருகத்துக்குள்ளேயே ஒரு மனிதாபிமான மனிதத்துவம் இருக்கும்போது ஏன் மனுஷங்களாகியே நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது, இதை உங்களுக்கு பதிவிடணும்னு நினச்சேன். அந்த ஒரு காரணத்துக்காக தான் இந்த ஒரு வீடியோ பண்ணேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம இந்த சம்பவத்தினை பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. வேற ஒரு நல்ல சொல்ல சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு மித்திரன் சஞ்சு. வணக்கம்.